ஹலோ விவசாய கொட்டுமை சேனல் கயல் சீ இன்றைக்கி எப்சோ எப்படி போச்சு நடச்சும் பார்ப்பேன். இன்றைக்கி எப்சோல என்ன கேட்டாங்கன்னா கயல் தன் காதில் எலிட்ட சொல்கிறாங்க, ஐ லவ் யூ எலில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா எலி ரொம்ப சந்தோஷப்படுறாரு, அப்படியே கயலுக்கு முத்தம் கொடுக்க போகிறாரு. உடனே கயல் வந்து வெக்கத்தில் அப்படியே எழுந்து ஓடுறாங்க. அந்நேரம் பார்த்து செங்கட்டு ஒரு ஜாமீனில் வெளியே வரான். அவன் நினைக்கிறான் கயல் எழுதி சும்மா விடக்கூடாது, பழிக்கு பழி தீத்தே அவனு நினைக்கிறான். அதே டைம் கயல் வரவும் சூப்பர் சான்ஸ், இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். உடனே டிரைவர்கிட்ட சொல்லி கையில் தூக்குடா அப்படிங்கிறான். பிறகு கையில் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. கையில் அப்படியே அடிபட்டு ரத்த வளத்தில் கிடக்கிறாங்க. உடனே கையில் கத்துறாரு, கையில் எந்திரின்னு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க பல்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, அவங்க உயிரை காப்பாற்றுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே எங்களால் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே எலியில் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா செங்கட்டு வந்து உடனே வேதவழிக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் இந்த விஷயத்த அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோன் போடுறேன், வேதவழி ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே அவங்க என்ன திட்டுற மாதிரி திட்டிட்டு அங்கிட்டு போய் என்ன சாரின்னு எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அதனால் அப்படி சொல்ல போச்சுன்னு என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே செங்கட்டு சொல்கிறேன், நம்மளை அசிங்கப்படுத்தின கையில் நான் தூக்கிட்டு அவள் சாக பிள்ளைக்கே கிடக்கிறா அப்படிங்கிறாரு. இதை கேட்டோன்னா வேதவழி அப்படியே சாக்காகிறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்கும் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.